கோவையில் குறிப்பிட்ட பகுதியில் சிறுநீர் கழிப்பவர்களை கண்டிக்கும் விதமாக செருப்பு மற்றும் துடைப்பத்தை தோரணமாக தொங்கவிட்டு குடியிருப்பு வாசிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் உள்ள சிவானந்தா காலனி வள்ளலாறு பகுதியில் பலர் சிறுநீர் கழிப்பதாகவும் குப்பைகளை கொட்டுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் கடும் அவதியடைந்த அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் சிலர் சிறுநீர் கழிப்பவர்களையும் குப்பை கொட்டுபவர்களையும் கண்டிக்கும் விதமாக செருப்பு மற்றும் துடைப்பத்தை தோரணமாக தொங்கவிட்டு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பேசிய அவர்கள், நோய் தொற்று அபாயம், துர்நாற்றம் ஏற்படுவதாகவும் பலமுறை சொல்லியும் யாரும் கேட்பதில்லை என்றும் தெரிவித்தனர். எனவே அவர்களை எச்சரிக்கும் விதமாகவே இவ்வாறு தோரணம் கட்டியிருப்பதாகவும், ஆனால் அதனையும் மீறி தொடர்ந்து சிலர் சிறுநீர் கழித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இங்க குப்பை போடக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து அப்படியே தூக்கி இப்படி வீசி விட்டுறாங்க நமக்கு. அது மாதிரி நம்ம மக்கள் தான் நம்ம சுதாரிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு செருப்பு, இந்த மாதிரி விளக்கு மாதிரி அப்படியே கட்டி வச்சுமே, இது அது எதுக்கு கட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணக்காகனா, இங்கே யூரின் போனீங்கன்னா விளக்கு மாத்தால் அடிச்சிருவோம், செருப்பில் அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் ஒரு கட்டு மட்டும் கட்டி விட்ருக்கோம் நம்ம. ஆனால் அதையும் மீறி எல்லாமே பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கிறாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.